दयापात्रं दीपक्यादि गुणार्णवं यतीन्द्र प्रवणं वंदे रम्य जामातरं मुनिं लक्ष्मीनाथ समारंभां नातयामन मध्यमां अस्मदाचार्य पर्यंतां वंदे गुरुपरंपरां योनित्यमच्युत पदाम्बुजे विद्मरुक्म व्यामोहत स्थितरानि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैक सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं मिदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रीगणं प्रणमामि मूर्ध्ना। भूतं शरश्च महदाह्वय भट्टनाद श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमुष्टान् श्रीमत्तलाङ्गुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। आपादचूडमनुभूय हरिंशयानं मध्ये कबेरदुहितुर्विदितान्तरात्मा अदृष्टुतां नयनयोर्विषयान्तराणां योनिश्चिकाय मनवै मलिवाहनन्तं काट्टबे कण्डपादं कमलं नल्लाडयुन्दि तेटर मुदरबंदम तिरुवाग कंडम सेव्वाय वाटमिल कण्वेणि मुनियेल तलिबुहुंद पाटिनाल कंडुवाळुम पानरुदाळ कलविनोमे। இந்த அமரநாதிபிரான் அனுபவத்திலே நான்காவது பாசுரமான சதுரமா மதில் சூழ் என்கிற பாசுரத்தினுடைய வியாக்கியானத்தை அனுபவித்து வருகிறோம். ஓர் வெங்கனை உயித்தவன் என்பது தொடங்கி இன்றைய பதிவிலே அனுபவிக்க இருக்கிறோம். முதலில் வியாக்கியான பங்கியை விண்ணப்பம் செய்கிறேன். ஓர் வெங்கனை உயித்தவன் இற்றை நாளிலே பூசலிலே ஜெய அபஜயங்கள் அபியஸ்திதமந்தோ என்று பிரம்மாதிகள் கருதினவாறே அத்தடைகளுக்கு வேற்பட்டான நெஞ்சிலே அத்விதீயமான பிரம்மாஸ்திரத்தை விட்டவன் அவன் பிராதிகூல்யத்தில் நிலைந்தான் என்று அறிந்த பின்பு பிரம்மாஸ்திரத்தை விட்டபடி, அதாவது ஓர் வெங்கனை உயித்தவன் என்பதற்கான வியாக்கியானத்தை இவ்விடத்திலே அருள் செய்கிறார். பிரம்மா முதலான தேவர்கள் இப்படியே காலதாமதம் செய்து கொண்டிருந்தால் யுத்தத்திலே ஒரு நாள் தாமதித்தாலும் அன்று வெற்றி தோல்விகள் எப்படி இருக்கும் என்று சொல்ல முடியாது என்று கருத அந்த தலைகளுக்கெல்லாம் வேறாக இருக்கும் அந்த ராவணனுடைய நெஞ்சிலே ஒப்பற்ற பிரம்மாஸ்திரத்தை எய்தார் ராமபிரான். அவன் அனுகூல்யன் ஆக மாட்டான், அவன் பிராதிகூல்யனாகவே இருப்பான், எதிரியாகவே இருப்பான் என்பதை அறிந்தவராய் அதன் பின்பே பிரம்மாஸ்திரத்தை விட்டு அவனை அழித்தார் என்கிறார் இவ்விடத்திலே. புதவண்ணன் ராவணவதம் பண்ணி ஸ்ரீ விபீஷணாழ்வானுக்கு முடிகொடுத்து கிருதகிருத்தியனாய் பிரம்மாதிகள் புஷ்ப விருஷ்டியும் ஸ்தோத்திரமும் பண்ண வீரஸ்ரீ தோற்ற சமஹரமான வடிவோடே நின்ற நிலை, அதாவது ராவணனை அழித்து விபீஷணாழ்வானுக்கு இலங்கையின் அரசை கொடுத்து தான் செய்ய எண்ணிய அத்தனை காரியங்களையும் செய்து முடித்தவனாக நின்ற அந்த ராமபிரானுக்கு பிரம்மன் முதலானோர் புஷ்பங்களினாலே மழை போலே பொழிந்து துதிக்கும்படியாக தோளாத தனிவீரன் என்று ஆழ்வார் அருளி செய்தபடி நின்றான். கண்டார் கடைசையெல்லாம் ஆற்றும் திருமேனியோடு அப்படி நின்ற நிலையை ஓதவண்ணன் என்று கொண்டாடுகிறார். இப்படி முதலான எதிரிகளை தன்னுடைய அம்பாலே அழித்து சுக்ரீவன் முதலான அணுக்கர்களை இவருக்கு அனுகூலர்களை தன்னுடைய திருமேனி அழகை காட்டி அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த யுத்த சமத்திலிருந்து அவர்கள் மீண்டு வரும்படியாக நின்றவன், கடற்கரையிலே நின்றவன், அப்படியாக நின்ற ராமபிரான் ஓதவண்ணன் என்று இவ்விடத்திலே தேவாச்சான் பிள்ளை நமக்காக காட்டி கொடுக்கிறார். மேலே இப்படியெல்லாம் ராமாவதாரம் எடுத்து ராவணன் இறுதி வரை அனுகூலனாவான் என்று காத்திருந்து பின்னர் அவன் பிரதிகூலனாகவே இருக்கிறான் என்பதாலே அவனை முடித்து விபீஷணாழ்வானுக்கு இலங்கையின் செல்வம் ஒன்றும் குறையாமல் அவனை அரசனாக்கி அணுக்கர்களான சுக்ரீவன் அங்கதன் இவர்கள் எல்லோருடைய களைப்பும் நீங்கும்படியாக தன்னுடைய மடி வழகினாலே இவர்களை வசீகரித்த அந்த பெரிய பெருமாள் அவரிடத்திலே கொண்டு வந்து திருப்பானாழ்வார் முடிக்கிறார். அவருடைய உதர பந்தத்தை அனுபவிக்கிறார். அது முதலான விஷயங்களை நாளைய பதிவிலே அனுபவிப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்.